தேவசா பவர் வானொலி நேயர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என் அன்பின் வாழ்த்துக்கள். வார்த்தையில் பரிசுத்தம் என்ற தலைப்பில் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். பரிசுத்தம் என்றால் என்ன? பரிசுத்தம் என்கிற வார்த்தையை எபிரேய மொழியில கதோஷ் அப்படிங்கிற பதத்தினால குறிப்பிடுகிறார்கள். பிரியமானவர்களே, கதோஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா திரித்தெடுக்கப்பட்டது, வேறு பிரிக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். செட் அபார்ட்னு சொல்றோம்ல இங்கிலீஷ்ல, அந்த வார்த்தை தான் பரிசுத்தம் என்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்றைய தியானத்தின் மைய பொருளாக ஏசாயா 6:1-4 நான் வாசிக்கிறேன். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு சட்டை அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவன் அவன் இரண்டு சட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, இரண்டு சட்டைகளால் தன் கால்களை மூடி, இரண்டு சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. பாருங்க, ஒரு வித்தியாசமான ஒரு விசித்திரமான ஒரு காட்சியை வந்து ஏசாயா தரிசனத்துல பாக்குறாரு. அந்த தரிசனத்தை பார்த்த உடனே, அந்த மகத்துவமான தேவனுடைய பிரசன்னத்தை பார்த்த உடனே ஏசாயாவுக்கு ஒரு உணர்வு வருது. அந்த உணர்வு வந்தவனே அவர் என்ன செய்யறாருன்னு பார்க்கலாம். அடுத்த 5 வாசிக்கிறேன். அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமா இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். பாருங்க, ஏசாயா வந்து அந்த தரிசனத்தை பார்த்தவனே அவர் என்ன சொல்றாரு, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் அப்படிங்கிறாரு. பிரியமானவர்களே, நம்முடைய உடம்புல எத்தனையோ பாகங்கள் இருக்கு இல்லைங்களா? கண் இருக்கு, மூக்கு இருக்கு, காது இருக்கு, கால் இருக்கு, கைகள் இருக்கு. இதெல்லாம் சொல்லல, இருதயத்தை கூட சொல்லல, சிந்தைய கூட சொல்லல சரிங்களா. அவர் என்ன சொல்றாரு, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமா இருக்கிறவன் அப்படிங்கிறாரு. எதனால அப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கதான் பிரியமானவர்கள் உதடு, நாவு அல்லது வாயுடைய முக்கியத்துவம் தெரியுது. பைபிள் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பல இடங்கள்ல உதடு, நாவு, வாய் இவற்றை காத்து கொள்வது, இவற்றை காத்து கொள்வதுடைய அவசியம் குறித்து நிறைய பேசுது. உதடு, நாவு, வாய் அப்படின்னு எங்க எல்லாம் எது எது சொன்னாலும் எல்லாம் ஒன்னே ஒன்னா தான் குறிக்குது. எதை குறிக்குது அப்படின்னா பேச்சை குறிக்குது, அல்லது நம்முடைய வாயின் வார்த்தைகளை குறிக்குது. பிரியமானவர்கள், ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத அவனுடைய வாயின் வார்த்தையிலிருந்து அறிந்து கொள்ளலாமா? அதுக்கு நான் உதாரணத்துக்கு சொல்றேன். அதுக்கு ஆதாரமா ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 6:43-45. நல்ல மரமானது கெட்ட கனி கொடாது, கெட்ட மரமானது நல்ல கனி கொடாது. அந்தந்த மரம் அதன் அதன் கனிகளால் அறியப்படும். முச்செடிகளில் அத்தி பழங்களை பறிக்கிறதும் இல்லை, நெருஞ்சி செடிகளில் திராட்சை பழங்களை பறிக்கிறதும் இல்லை. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதை எடுத்து காட்டுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அடுத்து என்ன சொல்றாருங்களே, இருதயத்தின் நிறைவினால் அவன் அவன் வாய் பேசும். பாருங்க, எதை சொல்லிட்டு எதோட ஒப்பிடுறாரு பாருங்களேன். அப்படின்னா என்ன அர்த்தம், கனி இஸ் ஈக்வல் டு வார்த்தை. நல்ல மரம் நல்ல கனி, நல்ல மனுஷன் நல்ல வார்த்தை. இதுதான் பிரியமானவர்கள் ஆண்டவர் சொல்ல வந்த ஒப்பீடு இதுதான். இதை இன்னொரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். எபிரேயர் 13:15 என்ன சொல்லுது அப்படின்னா, ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவுள். உதடுகளின் கனி அப்படின்னு அழகா அந்த ஒப்புமையை ரெண்டே வார்த்தையில உதடு கனி அப்படின்னு அழகா ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படிங்களா. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் செலுத்துவது அப்படிங்கிறது நல்ல மரம் தரும் நல்ல கனிக்கு அடையாளமா? பிரியமானவர்கள், ஸ்தோத்திரம் செலுத்துவது நல்ல மரம் தரும் நல்ல கனிக்கு அடையாளம். பாருங்க, இப்ப ஏசாயா வந்து தேவ சமூகத்துல தன்னை யாருன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிடுறாரு. தனக்கு தன்னுடைய பிரச்சனை என்னன்னு பாத்துடுறாரு. தன்னுடைய கனி எப்படிப்பட்டதுன்னு பாத்துட்டு தான் அவர் கதறாரு, நான் வந்து அசுத்த உதடுகளில் மனுஷன் அப்படின்னு. உடனடியாக அங்க அவருக்கு ஒரு தீர்வு கொடுக்கப்படுது. பாருங்க, ஏசாயா 6:6-7 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கைகளிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, அதனால் என் வாயை தொட்டு, இதோ உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தி ஆயிற்று என்றான். முக்கியமான விஷயம் இங்க நீங்க ஒரு பார்க்க வேண்டியது என்னன்னா, நெருப்பு அந்த தேவதூதன் அந்த சேராபீன் எடுத்துட்டு வர நெருப்பு எங்கிருந்து எடுத்துட்டு வரப்படுதுன்னு பாருங்களேன். பலிபீடத்திலிருந்து எடுத்துட்டு வரப்படுதான். தேவாலயத்துல எத்தனையோ இடங்கள் இருக்கு பிரியமானவர்களே, பல இடங்கள்ல நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் சரிங்களா. அந்த மெனோரான்னு சொல்ற ஒரு விளக்கு இருக்கு, அங்கிருந்து அங்க கூட நெருப்பு எரிஞ்சுட்டு இருக்கும். அங்கிருந்து அந்த அந்த நெருப்பு எடுக்கப்படல, எங்கிருந்து எடுக்கப்படுது, பலிபீடத்திலிருந்து எடுக்கப்படுது. பிரியமானவர்களே, பலிபீடம்னா என்ன தெரியுமா? பலிபீடம் என்பது தேவனையும் மனுஷனையும் ஒப்புரவாக்குகிற ஒரு இடம். பிரியமானவர்களே,
தேவனையும் மனுஷனையும் ஒப்புரவாக்குகிற இடம் தான் பலிபீடம். பழைய உடன்படிக்கையில தேவாலயத்துல பலிபீடம் காணப்பட்டது. புதிய உடன்படிக்கையில ஆட்டுக்குட்டியானவராக இயேசு கிறிஸ்து பலியிடப்பட்ட கல்வாரி சிலுவை அதுக்கு அடையாளமா இருக்கு பிரியமான. சோ அப்படிப்பட்ட ஒரு பலிபீடத்துல இருந்துதான் அந்த கங்கு நெருப்பு தலையில எடுத்துட்டு வந்து ஏசையாவோட வாயை தொட்ட உடனே ஏசையா சுத்தமாகிறார்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் பிரியமான். பாருங்க, அதுக்கப்புறம் தான் ஊழியத்துக்கான அழைப்பே வருது. அடுத்து 8 வசனத்தை வாசிக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, பின்பு எது எதுக்கு பின்பு, ஏசையாவுடைய நாவு சுத்திகரிக்கப்பட்ட பின்பு ஆண்டவர் சொல்றாரு, பின்பு நான் யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாக போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். இந்த காரியத்தை தியானிக்கும் போது எனக்கு ஒரு நடுக்கம் வந்துச்சு பிரியமான. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவரை சேவிக்கிறோம் பாருங்களேன். அவர் நம்மள்கிட்ட இருந்து எவ்வளவு பெரிய பரிசுத்தத்தை, நம்முடைய நாவில எவ்வளவு பெரிய பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாரு பாருங்களேன். மல்கியா 2:7 சொல்லுது, ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பிரியமான. சோ உதடுகள், நாவு, வாய், இதை பத்தி வேதம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி பேசுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வார்த்தையுடைய முக்கியத்துவத்தை பத்தி நிறைய பேர் அதை வந்து கண்டுக்கிறதே இல்லை, அதை வந்து ஒரு பெருசா எடுத்துக்கிறதே இல்லை. பிசாசு தந்திரம் அதோட முக்கியத்துவத்தை நம்ம தெரிந்து கொள்ள விடாம அதை மழுங்கடிச்சுட்டான் பிரியமான. நம்ம சொல்றோம், சும்மா வாயில தானே சொன்னேன், நெருப்புன்னு சொன்னா என்ன உடனே சுற்றுமா அப்படின்னு கேட்கிறோம். ஆனா யாக்கோபு 3 அதிகாரத்தை பாத்தீங்கன்னா அதுல வந்து நாக்கை பத்தி வாயை பத்தி ரொம்ப தெளிவா ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு பேசியிருப்பாரு. ஒரு மனுஷன் சொல் தவறாதவனா இருந்தா, சொன்ன சொல்ல காப்பாத்துறவனா இருந்தா அவனை பூரண புருஷன் சொல்லி யாக்கோபு சொல்றாரு பெருமானவர்கள். அதாவது வாய் கரெக்டா இருந்தா ஆளும் கரெக்டா இருப்பான், சரிங்களா. இப்ப அடுத்து இன்னொரு ஒரு உதாரணம் சொல்றாரு, எப்படி குதிரையுடைய வாயில கடிவாளத்தை போட்டு, பாருங்க, வாயில கடிவாளத்தை போட்டு அதோடைய முழு சரீரத்தையும் திருப்பி நீங்க போக விரும்புற இடத்துக்கு போவீங்களா, அதே மாதிரி உங்களுடைய வாய்க்கு கடிவாளத்தை போட்டு உங்க வாழ்க்கையை திருப்புங்க அப்படிங்கிறார். அதுக்கடுத்து அவரே இன்னொரு உதாரணத்தை சொல்றாரு, கப்பல், ஒரு பெரிய கப்பல் சின்ன சுக்கானால திருப்பப்படுது, அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்க ஆவிக்குரிய பயணம், உங்க நாக்குங்கிற சின்ன சுக்கானால திருப்பப்படும் அப்படிங்கிறார் பிரியமானவர். இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய இன்னும் புரிஞ்சுக்கிற மாதிரி பேசுறதா இருந்தா, நீங்க வந்து ஒரு கார்னு வச்சுக்கோங்களேன், அந்த கார்ல உள்ள ஸ்டேரிங் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் உங்க நாக்கு. அந்த நாக்கை உங்களுக்கு இஷ்டமான விதத்தில் திருப்பி உங்க வண்டிய, உங்களுடைய வாழ்க்கை வண்டிய நீங்க நித்தியத்துக்கும் திருப்பா, நித்தியத்துக்கு நேராகவும் கொண்டு போகலாம், ஆக்கினைக்கு நேராகவும் கொண்டு போகலாம் பிரியமானவர்கள், சரிங்களா. நம்ம ஏதோ ஒண்ணு பேசிட்டு நான் சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்ல முடியாது பிரியமானவர்கள். வாயின் வார்த்தைகள் அவ்வளவு முக்கியம். பிரசங்கி 5:6 சொல்லுகிறது, உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாது, அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன்பாக சொல்லாதே, சரிங்களா. வாய வந்து மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாதே அப்படிங்கிறார். சோ நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ரெக்கார்ட் ஆகுது பிரியமானவர்களே, ரெக்கார்ட் ஆகுது ஒவ்வொரு வார்த்தையும். மத்தேயு 12:36-37 வாசிக்கிறேன், மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே நீ குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய உறுப்புகள்ல தான் பாத்தீங்கன்னா கண்ணுக்கும் வாய்க்கும் மட்டும்தான் ஆண்டவர் திரையை கொடுத்திருக்காரு பிரியமானவர்களே. மற்ற எல்லா உறுப்புகளும் ஓப்பனா இருக்கு, சரிங்களா. மூக்கு, செவிகள் எல்லாமே ஓப்பனா இருக்கு, ஆனா கண்ணுக்கும் வாய்க்கு மட்டும் ஆண்டவர் திரையை கொடுத்திருக்காரு. ஏன்னா கண்கள் வழியாக உள்ள போவதும் வாய் வழியாக வெளியே வருவதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே. சரி, கடைசியாக வாயின் வார்த்தைகளை நம்ம எப்படி வாயின் வார்த்தையில பரிசுத்தத்தை எப்படி காத்துக்கொள்வது அப்படிங்கறத குறித்து நம்ம பார்க்கலாம். முதலாவதாக வாயில பரிசுத்தம் அப்படின்னா நிறைய நம்ம துதிக்கணும் பிரியமானவர்களே. நம்ம அதிகமாக துதிப்பதன் மூலம் நம்முடைய வாயின் பரிசுத்தத்தை நம்ம காத்துக்கொள்கிறோம் பிரியமானவர்கள். அதாவது நம்முடைய வாயை தேவன் படைத்ததே, வார்த்தையை தேவன் படைத்ததே அவர் துதிக்கிறதுக்கு தான், சரிங்களா. தேவன் நம்முடைய வாயை பரிசுத்தமாக்குவதின் நோக்கமே துதிக்கிறதுக்கு தான். இவர்கள் என் ஜனங்கள், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது பிரியமானது. நம்ம வந்து எவ்வளவு தூரம் அவரை துதிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் துதிக்கணும். இவர் துதி அதாவது ஜபத்துல மாத்திரம் அல்ல பிரியமான, நம்ம ரெண்டு பேர் பேசிக்கிட்டா தேவனை உயர்த்தி பேசணும் பிரியமான. நம்மளை உயர்த்தி பேசுறது கிடையாது, அல்லது ஏதோ உங்க சபையவோ அல்லது ஊழியக்காரோ உயர்த்தி பேசுறது கிடையாது, தேவனை உயர்த்தணும் பிரியமான். இவர்களின் துதியை ஜபித்து வருவார்கள்னு சொல்லல, ஜபத்திலையும் துதிக்கிறது அவசியம், துதியை சொல்லி வருவார்கள் இருப்பாங்க. நம்ம சொல்லும் பொழுது, நம்ம பேசும் பொழுதே அவரை நிறைய உயர்த்தி துதிக்கணும் பிரியமானவர்கள். எவ்வளவு உயர்த்த முடியுமோ தேவனை, சரிங்களா, எவ்வளவு உயர்த்த முடியுமோ அவளை அவ்வளவு உயர்த்தணும் பிரியமானவர்கள். ரெண்டாவதாக வார்த்தையில் உண்மை, சரிங்களா. நம்ம எவ்வளவு தூரம் நம்ம நம்மளுடைய வாயின் வார்த்தைகள்ல நம்ம உண்மையா பேசுறோமோ,
அதாவது உண்மையை பேசுறோமோ, சொன்ன சொல்ல காப்பாத்துறோமோ, எவ்வளவு கூட்டமான மட்டும் நம்ம சொன்ன சொல்ல காப்பாத்தணும், உண்மையை பேசணும் பிரியமா. அது மூலமாக நம்முடைய வாயின் பரிசுத்தம் காக்கப்படுது பிரியமா. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வாய் வாய்க்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இன்னைக்கு வந்து அது இல்லாம போச்சு. அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அக்ரிமெண்ட் சரிங்களா, உட ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டு அதுல சீல் வச்சு அதுக்கு ஒரு 4 பேர் சாட்சி கையெழுத்து போட்டு இன்னைக்கு அவ்வளவு இன்னைக்கு வந்து அவ்வளவு நிறைய வந்து முறைகள் வந்துருச்சு பிரியமான. ஆனா அந்த காலத்துல வெறும் சொன்ன வார்த்தை தான் பிரியமான. நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஏசா யாக்கோபுன்னு சொல்லி ரெண்டு சகோதரர்கள் இருந்தாங்க. ஏசா யாக்கோபுன்னு சொல்லி அவர்ல ஏசாவை குறித்து வேதம் சொல்லுது, ஏசாவை வெறுத்தேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதை சொல்லுது பிரியமான. ஏன்னா ஏசா வந்து ஒரு துன்மார்க்கமான மனுஷனா இருந்தான். ஆனா அவனே பாத்தீங்கன்னா தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை வந்து பயத்தங்களுக்காக வித்து போட்டான் அப்படின்னு வாசிக்கிறோம். அது எப்படி வித்து போட்டான்? அக்ரிமெண்ட் எழுதி கொடுத்தான் இல்ல, வாயில் சொன்னான் நீ பயத்தங்குள்ள கொடு நான் உனக்கு சிரேஷ்ட புத்திர பாகத்தை கொடுக்குறேன்னு சொன்னா அதே மாதிரி கொடுத்துட்டான் பிரியமான. அதுதான் அங்க இருக்கு. அப்புறம் அந்த துன்மார்க்கமான மனுஷனே வாயின் வார்த்தையில எவ்வளவு உண்மையா இருந்திருக்கான் பாருங்களேன். நம்மளால என்ன பண்ணிருப்போம், பயத்தங்குள்ள வாங்கி குடிச்சு அவனுக்கு அதுக்கப்புறம் வாங்கி குடிச்சிட்டு அவனை கூப்பிட்டு ரெண்டு சாத்து வேற சாத்திருப்போம். ஏடா பயத்தங்குளுக்காக வந்து என்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை கேட்கிறேன்னு சொல்லி பயத்தங்குளையும் குடிச்சிட்டு அவனை அடிச்சிருப்போம். சோ அதுதான் இன்னைக்கு நம்மளுடைய நீதியும் அவங்களுடைய நீதி பாருங்களேன். அவங்க எப்படி இருந்திருக்காங்க பாருங்களேன். ஒரு துன்மார்க்கமான மனுஷனே வாயின் வார்த்தைகள் உண்மையா இருந்திருக்கான் பிரியமா. மூன்றாவதாக தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்க கூடாது பிரியமா. நம்முடைய வாயை திறந்து தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கவே கூடாது பிரியமா. அவிசுவாசம் தான் முறுமுறுப்பை கொண்டு வரும் பிரியமான. இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்துல அடிக்கப்பட்டதுக்கு அவங்க வந்து வனாந்தரத்துல செத்ததுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா அவங்க கூட்டம் கூட்டமா செத்தாங்க பிரியமான். அதுக்கு முக்கிய காரணம் முறுமுறுப்பு, தேவனுக்கு விரோதமாக முறுமுறுப்பு பிரியமான. நம்முடைய இருதயத்துல விசுவாசம் தான் முறுமுறுப்பு வராது பிரியமான. துதிக்கு விரோதமானது முறுமுறுப்பு பிரியமான. தயவுசெய்து எந்த காரணத்தை கொண்டு நம்ம தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்க கூடாது. நான்காவதாக யாரையும் சபிக்க கூடாது பிரியமான. முக்கியமாக உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கை துணைய சரிங்களா, உங்களுடைய பெத்தவங்களை, உங்களோட கூட இருக்கிறவங்க சரிங்களா, உங்களுடைய கம்பெனி, உங்களுடைய பாஸ், தயவு செய்து யாரையுமே சபிக்காதீங்க. சபிக்கிறது தேவனுக்கு விரோதமான, தேவன் விரும்பாத ஒரு கிரியை பிரியமானவர்கள். யாரையும் சபிக்க கூடாது. முக்கியமா அவங்க பிள்ளைகளை அவங்க வந்து கோபப்பட்டாலும் தயவு செய்து கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதிருங்கன்னு சொல்லுது. அது பாவம் என்ன? கோபப்பட்டு வாயை திறந்து சபிச்சிடாதீங்க யாரையும் தயவு செய்து. உங்களை துன்பப்படுத்துறவர்களை கூட ஆசீர்வதிங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்கள். உங்களை நிந்திக்கிறவர்களை நீங்க ஆசீர்வதிங்கன்னு சொல்லுது பிரியமானவர். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருத்தர் ஆசீர்வதிக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது பிரியும். அவருடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் பிரியும், அவருடைய வாழ்க்கை கட்டப்படும். அது நமக்கும் ஆசீர்வாதமாக முடியும் பிரியமானவர். ஸோ இப்போ தேவன் நம்மோடு நிறைய பேசியிருக்கா, அவங்களோட இடைப்பட்டிருப்பாருன்னு நம்புறேன் பிரியமான. இப்பொழுது நாம ஜபத்துக்கு நேராக போக போறோம். நம்ம வந்து தேவன்கிட்ட நம்ம கேட்க போறோம் பிரியமா. நம்முடைய வாயை நம்ம ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுக்க போறோம். ரோமர் 12:1 சொல்லுது, ஒரு சரீரத்தின் அவயவங்களை தேவனுக்கு பலியா கொடுங்கன்னு சொல்லி. இந்த நாள்ல நம்ம நம்முடைய வாயை, நம்முடைய நாக்க, நம்முடைய உதடுகளை தேவனுடைய சமூகத்துல நம்ம அர்ப்பணிக்க போறோம் பிரியமா. நம்ம ஜெபிக்கலாமா? கிருபை இறக்கமுள்ள நல்ல பிதாவே, நம்ம நந்தியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாள்ல உமது சத்தியத்தை நாங்க கேட்டோம் சுவாமி ஆண்டவரே. எங்களுடைய நாவை, எங்களுடைய வாயை, எங்களுடைய உதடுகளை ஆண்டவரே நம்ம சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. பலிபீடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நாளும் ஆண்டவரே நாங்கள் எதிர்மறையாக தேவனுக்கு பிரியமற்ற வார்த்தைகளை பேசாதபடிக்கு ஆண்டவரே, இந்த நாவு துதிக்கிறதுக்கு மட்டும்தான், அந்த நாவு தேவனை உயர்த்துகிறதுக்கு மட்டும்தான், அந்த நாவு விசுவாசத்தை பேசுறதுக்கு மட்டும்தான் சொல்லி நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய குறைகள் நீங்க எங்களுக்கு உதவி செய்யும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும், எங்களை காத்துக்கொள்ளும். அன்பின் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மீ பிரிய சுனாமல் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அமே. ஜெபத்தோடு இந்த பாடலை பாடலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வார்த்தையின் மூலமாக செய்ய வேண்டும்.